ஹே பில்லியன்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம இன்னைக்கு ஆகஸ்ட் ஃபைவ் டுவெண்ட்டி ட்வெண்ட்டியோட ஹிந்து எடிடோரியல் பார்த்தலாம் இன்னைக்கு எடிட்டோரியல் எதை பத்தி பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம டிரம்ப் வந்து எப்போது போல நமக்கு தெரியும் இந்த ஹச் ஒன் பி விசா கொடுக்கறதுல வந்து பிரச்சனை பண்ணிட்டே இருக்காரு நான் கொடுக்க மாட்டேன் யாரும் வந்து இங்கே வேலை செய்யக்கூடாது நாங்கள் மட்டும்தான் இருப்போம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லிட்டு இருக்காரு இல்லையா எல்லாத்தையும் வெறுப்பேற்ற மாதிரி சோ அந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்தை பத்தி தான் இங்க பேசிருக்கிறாங்க ஸோ அது வந்து என்ன மாதிரியான தாக்கத்தை வந்து மற்றவங்களுக்கும் அமெரிக்க மக்களுக்கும் ஏற்படுத்த போகுது அப்படிங்கறத பத்தி இங்க சொல்லிருக்காங்க ஓகே ஓகே ஃபர்ஸ்ட் டைட்டில் பாருங்க மோர் ஆஃப் தி சேம் ஆன் trump சைனிங் ஆஃப் ஆர்டர் against ஹயரிங் h1b visa பி விசா ஹோல்டர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் இந்த h1b visa பி விசா அப்படிங்கிறது யாருக்கு தருவாங்கன்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் அதாவது வேற நாட்டில இருந்து அங்க போய் கம்பெனி வச்சிருந்தாலும் சரி அமெரிக்கர்களே கம்பெனி வச்சிருந்தாலும் சரி அவங்களுக்கு வந்து ஒரு டெம்பரரி ஒர்க்கர்ஸ் எல்லாம் மற்ற நாட்டில இருந்து ஹையர் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தற்காலிகமா அந்த h1b visa பி விசா அப்படிங்கறத கொடுப்பாங்க சரிங்களா சோ அதுக்கு எதிராக யாரும் வரக்கூடாது அப்படின்றத விஷயத்துக்கு எதிராக திரும்பவும் ட்ரம்ப் வந்து கையெழுத்து போட்டிருக்காரு திரும்பவும் அவங்க வர வரக்கூடாதுன்னு சொல்லி கொடி தூக்கிருக்காரு சரிங்களா அதை தான் வந்து டைட்டலா கொடுத்துருக்காங்க டொனால்ட் ட்ரம்ப் இஸ் எகைன் ரெசார்டிங் டு ஹேட்ஃபுல் ட்ரோப்ஸ் அபவுட் இமிக்ரண்ட்ஸ் ஸ்டீலிங் ஜாப்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுல இந்த ரெசார்ட்டிங் அப்படின்னா ரெசார்ட் அப்படின்னா ஜெனலராகவே நமக்கு தெரியும் இந்த ஹாலிடேஸ்க்கு அந்த ஹாலிடேஸ்க்கு போய் ஒரு பீச் பக்கத்தில் இருக்கிற ஒரு பிளேஸ்க்கு போய் தங்குறது தான் ரெசார்ட்னு நமக்கு தெரியும் இன்னொரு மீனிங் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை வந்து கட்டாயமா ஏதோ ஒன்று நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா அதை வந்து கட்டாயமா தான் ஆகணும் அப்படின்னு ஒரு வற்புறுத்தல ஒரு விஷயம் பண்ணுவோம் பாத்தீங்களா அதே வந்து ரெசார்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இமிகிரன்ட்ஸ் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் புலம்பெயர்ந்தவர்கள் தான் வந்து இமிகிரண்ட்ஸ் அதாவது ஒரு நாட்டிலேருந்து இருந்து இன்னொரு நாட்டுக்கு வந்திருப்பாங்க அதாவது அந்த நாட்டுக்கு அவங்க சிட்டிசனாக சிட்டிசன்ஷிப் இருக்காது அவங்களுக்கு ஆனாலும் அங்கே வந்திருப்பாங்க கொஞ்ச நாள் தங்கியிருப்பாங்க என்ன நோக்கத்துக்காக மேபி அவங்கலாம் வந்திருப்பாங்கன்னா அங்கே வந்து சிட்டிசன்ஷிப் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக இங்க வந்திருப்பாங்க சரிங்களா சோ அப்படி ஒரு நாட்டிலேருந்து இருந்து இன்னொரு நாட்டுக்கு அந்த நேஷன் பார்டரை கிராஸ் பண்ணி வரவங்களை தான் வந்துட்டு இமிகிரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க புலம்பெயர்ந்தவர்கள் ஓகேவா சோ இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா டொனால்டு ட்ரம்ப் வந்து இந்த புலம் பெயர்ந்த ஒரு வேலைகளை வந்து திருடுவது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸ்டீலிங் ஜாப்ஸ் அப்படின்னா இந்த இடத்துல ஸ்டீலிங்னா திருடுறது இந்த இடத்துல அவங்களுக்கு தரக்கூடிய இந்த வேலைகள் வந்து கிடைக்க விடாம பண்றதுக்கு நிறைய வெறுக்குத்த வெறுக்கத்தக்க தந்திரங்களை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறத சொல்லிருக்காங்க

உங்களுக்கு குழப்பம் அடைஞ்சிக்க வேணா கூட்டாட்சி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த பர்டிகுலர் கவர்மெண்ட் சொல்றதுதான் பெடரல் கவர்மெண்ட்ன்னு சொல்லுவாங்க சரிங்களா ஸோ இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா பிரசிடென்ட் டொனால்டு ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கில்டு ஃபாரின் ஒர்க்கர்ஸ் வந்து கண்டினியூ கண்ட்ரிக்குள்ள வந்து ஒர்க் பண்றது வந்து கூடாது அதெல்லாம் வந்து அவங்க ஒர்க் பண்ண கூடாது அப்படின்ற மாதிரி சில அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் ஒயிட் ஹவுஸ்ல இருந்து கொடுத்துருக்காரு அதை தான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ டேரக்ட்டாகவும் சரி ஃபெடரல் கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்ஸ் எந்த ஒரு கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்ஸ் மூலமாகவும் சரி இல்லை ப்ரைவேட்டாகவும் சரி எப்படியும் வந்து அந்த மாதிரி ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் ஃபாரின் ஒர்க்கர்ஸ் யாருமே உள்ள வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து ஒயிட் ஹவுஸ்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறார் ட்ரம்ப் ஓகேவா அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க

நிறைய பேர் லாஸ் ஆஃப் ஜாப்ஸ் நிறைய பேர் வேலை இருக்க வேலை இழக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க Indian nationals tends to be granted 60 to 70 percent or more officers in this category annually, which implies that the potential impact of this order on IT and ITS firms based in India குட் பி கன்சிடரபுள் அண்ட் ப்ரொடியூஸ் ரிபிள் எஃபெக்ட் இன் த பயலேட்ரல் எக்கனாமிக் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிருக்காங்க இதுல இங்க பாருங்க இந்த ரிப்பில் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன அலை வரும்ல சிற்றலைன்னு அலைன்னு அத வந்து ரிப்பில்னு சொல்லுவாங்க இன்னொன்னு வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஸ்பெஷல் ஃபீலிங் ஏதோ ஒன்று மேல ஒரு ஸ்பெஷல் ஃபீலிங் கோவமா இருக்கலாம் சிரிப்பா இருக்கலாம் என்னவா வேணா இருக்கலாம் ஒரு ஏதோ ஒரு பொருள் மேல வந்து வரக்கூடிய அந்த ஸ்பெஷல் ஃபீலிங் அதையும் வந்து ரிப்பிள் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து இந்த ஐடி உங்களுக்கு தெரியும் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அது என்ன என்னன்னு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எனேபிள் சர்வீஸ் ஓகேவா அதுதான் வந்து ஐடிஎஸ் ஓகே இந்த மாதிரி ஒன் பி விசாவை பற்றி தானே பேசிட்டு இருந்தோம் முன்னாடி லைன்ல இங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அந்த கேட்டகரி விசால வந்துட்டு அறுபதுல இருந்து எழுபது பெர்சன்டேஜ் வர ஆன்வலா கொடுத்துட்டு இருந்திருக்காங்க மூலமாக அவங்க யூஎஸ்க்கு போயிட்டு இருந்திருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஸோ இது வந்து என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்துட்டு இந்த இந்த ஐடி அண்ட் ஐடிஎஸ் ஃபார்ம் இதை பேஸ் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா இவங்களுக்குலாம் இது ஒரு பெரிய தாக்கத்தை வந்து ஏற்படுத்தும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது வந்து எக்கனாமிக்கில் ஒரு சின்ன ஒரு ஒரு என்ன சொல்கிறது இன்னொரு இன்னொரு சின்ன இம்பாக்டை கொடுக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க

நம்மளோட கார்ப்பரேட் இருப்பாங்க இல்லையா இந்தியாவை சேர்ந்த கம்பெனிஸ் வந்து யுஎஸ்ஸோட பொருளாதாரத்தில் போய் கம்பெனி வந்து இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க அங்க வந்து ஜாப்ஸ் நிறைய கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க பார்த்தீங்களா அங்க போய் இன்வெஸ்ட் பண்ணி அங்கே நிறைய வேலை வேலைவாய்ப்புகள் கொடுத்துட்டு இருந்த கம்பெனிக்கு இது மிகப்பெரிய ஒரு அடியா இருக்கும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க இதுல ஒன்னும் பெரிய சர்ப்ரைஸ்லாம் ஒன்றும் இல்ல யூஎஸ் கவர்மெண்ட் வந்து எப்போவுமே இந்த இமிக்ரேஷன் இந்த இமிக்ரேஷன் இந்த ஹச் ஒன் பிவிசால எல்லாம் கை வைக்கிறது வந்து வழக்கமான ஒரு விஷயம் தான் அது இன்னும் வந்து டைட்டனிங் ஆஃப் தி ஸ்க்ரூ அப்படின்னா இன்னும் கொஞ்சம் இருக்க பிடிச்சிருக்கிறாங்க பிகாஸ் இந்த ட்ரம்ப்போட ஃபைனல் மன்த்ஸ் இல்லையா அவரோட ஆட்சியில் ட்ரம்போட அட்மினிஸ்ட்ரேஷன்ல கடைசி மந்த்ல இந்த மாதிரி இந்த இமிகிரேஷன் இந்த ஹச் ஒன் பி விசா இந்த விஷயத்துல எல்லாம் டைட் பண்றது அதாவது அங்க வந்து கை வைக்கிறது வந்து புதுசு இல்லை சர்பிரைஸ் இல்லை இது பழக்கமான விஷயம் தான் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க

தடுத்து வச்சிருந்துருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜூன் டுவெண்ட்டி இந்த மாதிரி இமிகிரேஷன் வர்றது இமிகிரேஷன்ஸ்க்காக தரக்கூடிய அந்த விசா பர்டிகுலராக ஹச் ஒன் விசாவும் இருக்குது ஹச் ஒன் பி விசாவும் அதில் இருக்குது இந்த மாதிரியான விசாக்களையும் தரக்கூடாது அப்படின்ற அப்படின்னு நிறுத்தி வச்சிருந்துருக்குறாங்க சரிங்களா ஸோ அதை தான் இங்கே சொல்லிருக்காங்க

திரும்ப வந்து ஏற்கனவே வேலை பார்த்துட்டு திரும்ப அந்த கான்ட்ராக்ட் கொடுக்கறது புதுசாக வேலைக்கு ஆள் எடுக்கிறது இந்த ஃபெடரல் ஏஜென்சிலாம் இதுக்காக செலவு பண்ணுவாங்க சி இதுக்கு இது இந்த ஃபெடரல் ஏஜென்சிலாம் இந்த விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா அதெல்லாம் கூடாது அப்படின்னு சொல்லி அதையும் தடுத்து நிறுத்தி வச்சிருக்காங்க ஸோ மொத்தத்தில் இந்த மாதிரி டெம்பரரி ஃபாரின் ஒர்க்கர்ஸ் யாரும் யூஎஸ்குள்ளே வரக்கூடாது யூஎஸ் கவர்மெண்ட் ரிலேட்டட் எந்த சர்வீசஸ்லையும் ஈடுபடக்கூடாது அப்படிங்கிறது தான் அந்த அனௌன்ஸ்மெண்ட்டோட முக்கிய கருவே சரியா அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க

கண்டிஷன் இருக்கிற நிலைமை அதை பத்தி சொல்றதுதான் வந்து ஃபெட்டல் ஓகேவா ஸோ இந்த கோவிட் நைன்டீன் அதால வந்து அந்த கோவிட் நைன்டீன் பாண்டமிக்னால ஸ்ட்ரக்கான எக்கானமி வந்துட்டு இன்னமும் அஹால்ட் அதே தான் இருக்குது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க ஸோ இது எதை வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்கான எம்ப்ளாய் ஸ்ட்ரக்கான எக்கானாமில இருக்கிற அந்த மக்கள் வந்து எதை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து ரொம்ப அதிகமாக அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்றத சொல்லிருக்காங்க கிட்டத்தட்ட எயிட்டீன் மில்லியன் பீப்புள்ஸ் வந்து ஜாப்லெஸா வர போறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த இங்க சொல்லியிருக்காங்க சரிங்களா

பண்றது முணு இருப்பாங்க பாத்தீங்க ஏன் முணு முணுன்னு இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் வந்து பம்பலிங் சரிங்களா சோ இங்க என்ன அர்த்தத்துல சொல்லிருக்காங்க அப்படிங்கறத நம்ம பாத்துருவோம் இந்த மாதிரி யூஎஸ் கவர்மெண்ட் இருக்கு யூஎஸ் கவர்மெண்ட் வந்து இந்த பேண்டமிக் இப்போ இந்த பேண்டமிக்கும் சரி இந்த பேண்டமிக்னால் ஏற்பட்ட சில கிரைசிஸ்லேயும் சரி ரொம்ப வெறுக்கத்தக்க ரொம்ப என்ன சொல்றது ஒரு முணு ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் ஒரு ராங் ஹெட்டட் சரியான முறையில் வழி நடத்தாமல் இருந்ததை யுஎஸ் மக்கள்லாம் கவனிச்சுட்டு தான் இருந்திருக்கிறாங்க ஸோ அவங்களோட ரெஸ்பான்ஸை வந்து ஓட்டர்ஸ் வந்துட்டு மிஸ்டர் ட்ரம்ப்பை வந்து நவம்பர் த்ரீ டுவெண்ட்டி டுவெண்ட்டி பனிஷ் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க பிகாஸ் அன்னைக்கு தான் வந்து பிரசிடென்ட் எலெக்ஷன் இல்லையா அமெரிக்காவில் ஸோ நவம்பர் த்ரீ அப்போது ட்ரம்ப்

மொராஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு காம்ப்ளிகேட்டட் ஒரு கன்ஃபியூஸ்டு சுச்சுவேஷன் இதை வந்து மொராஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொரு மீனிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மட்டி இந்த களிமண் மாதிரி கொலகுல கொலகலன்னு ஒரு கிரவுண்ட் இருக்கும் பாத்தீங்களா மண் அதையும் வந்துட்டு மொராஸ் அப்படின்னு தான் சொல்வாங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பொருளாதாரம் அந்த நிலை வந்து இல்லையா பின்னடைவு பொருளாதார பின்னடைவு வந்து ஏற்பட்டிருக்கு அது வந்து பன்முகத்தன்மையால் ஏற்பட்டிருக்கு ஒரு விஷயங்களால இந்த பாண்டமிக் இந்த பாண்டமிக்னால ஏற்பட்ட குழப்பங்களால் ஏற்பட்ட இந்த ஒரு பொருளாதார பின்னடை வந்து அதுல வந்து அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த யூஎஸ் இப்ப அந்த நிலைமையில தானே இருக்கு சோ அதுல இருக்கக்கூடிய விஷயங்களையே நோண்டி நோண்டி பார்க்கறது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதை பார்க்கறதுக்கு பதிலாக என்ன பார்க்கலாம் மிஸ்டர் ட்ரம்ப் வந்து இன்னொரு விஷயத்துல வந்து ரொம்ப அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காரு இந்த பக்கம் இப்படி இருக்குது எக்கனாமிக் வந்து ரொம்பவே பின்னடைஞ்சு போயிட்டு இருக்குது அதை பார்க்கறதுக்கு பதிலாக மிஸ்டர் ட்ரம்ப் எதுல தான் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த இமிகிரன்ஸ் வந்து உள்ளே வந்து வேலை பார்த்துற கூடாது அப்படிங்கிறது தான் ரொம்ப அதிகமாக கவனம் செலுத்தியிருக்காரு அப்படிங்கிறத சொல்லிருக்காங்க

அதாவது ஒரு பீப்புளை வந்துட்டு ஒரு விஷயத்துக்கு அக்ரி பண்ண வைக்கிறது இட் காஸ்ட் பீப்புள் டு அப்ரூவ் இட் அதாவது இதை தான் வேணும் இதை தான் வேணும் அப்படின்னு தான் வந்து ஸ்ட்ரைக் அ கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி ப்ளூ காலர் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு யாரை சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து என்ன சொல்றது ஒரு மேனுவலாக ஒர்க் பண்ணுவாங்க பார்த்தீங்களா ஒரு ப்ரொஃபஷன் ஒர்க்கர்ஸ் ரெஃபர்ஸ் டு ஒன் ஹூஸ் ப்ரொஃபஷன் ரிக்கேஸ்தெம் டு பர்ஃபார்ம் மேனுவல் லே மேனுவல் லேபராக ஒரு ப்ரொஃபஷனல் ஒர்க்கராக ஒர்க் பண்ணுவாங்க பார்த்தீங்களா ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்ன ஃபீல்டில் அவங்க ஒர்க் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபயர் ஃபைட்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் மேனுஃபேக்சரிங் தொழிலாளர்கள்னு சொல்லுவோம் இல்லையா அந்த அடிப்படையில் இவங்க இல்லாமல் எந்த இண்டஸ்ட்ரியுமே பண்ண முடியாது இந்த அடிப்படை தொழிலாளர்கள்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்கள தான் வந்து ப்ளூ காலர் ஒர்க்கர்ஸ்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரியான ஒரு நிலைமை இந்த மாதிரி முன்னாடி பார்த்தோலையா பொருளாதார பின்னணையை பற்றி ஸோ அந்த நிலைமை வந்து யாரை தான் ரொம்ப அதிகமாக தாக்கிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ளூ காலர் ஒர்க்கர்ஸ் அக்ராஸ் மிடில் அமெரிக்கா இவங்கள தான் வந்து அதிகமாக தாக்கியிருக்குது அப்படிங்கிறத சொல்லிருக்கிறாங்க ஒரு பயங்கரமான எக்கனாமிக் பெயின் வந்து இவங்க எல்லாருமே சந்திச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லிருக்கிறாங்க இப்படி இருக்கும் போதும் கூடவுமே டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்லேருந்து இப்போ வரைக்குமே இந்த அமெரிக்கன் சொசைட்டிக்கு ஏற்பட்ட அந்த கலங்கத்தை ரிப்பேர் எந்த ஒரு சம்பவமும் வந்து நடக்கலை ஸோ அதே மாதிரி தான் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீ டூ தௌசண்ட் இந்த மாதிரி ஒரு நிலமையில தான் வந்து இந்த மாதிரி இந்த ஒர்க்கர்ஸ்லாம் இருக்கிறாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க அதுக்காக எந்த ஒரு நடவடிக்கையும் வந்து அமெரிக்கா எடுக்கலை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க குறிப்பாக ட்ரம்ப் வந்து எடுக்கலை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க சரியா ஸோ அவ்வளோதான் இந்த இடம் வரையில் ஆஹா இன்னும் முடிக்கலப்பா பெட்டர் பொலாயசேஷன் இஸ் எ பெரனியல் ட்ரைட் ஆஃப் த பொலிட்டிக்கல் லேண்ட்ஸ்கேப் ஆஃப் த யூஎஸ் பட் இட் ஹாஸ் ரேர்லி எவர் பீன் ஆஸ் எக்ஸாபிட் டே தேர்ட் அஸ் இன் லாஸ்ட் ஃபோர் இயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுல என்ன இந்த பெரணியல் அப்படின்னா ஒன்றும் பயந்துடாதீங்க அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா பெரணியல் பிளான்ட் பைனியல் பிளான்ட்லாம் நம்ம பாட்டினியில படிச்சிட்டு போலயா பெரணியல்னா நீண்ட காலத்துக்கு இருக்கிறது தான் பெரணியல்னு சொல்லுவாங்க ஓகேவா வேற என்ன இதுல உங்களுக்கு ட்ரைட் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பண்பு பண்பு அப்படிங்கிறத வச்சுக்கலாம் சரிங்களா ஓகே துருவ முனைப்புன்னு பட் வந்து அந்த இருக்கக்கூடிய இந்த கசப்பான ஒரு நிலைமை என்பது வந்து அந்த அரசியல் நிலப்பரப்புல வந்து ஒரு வற்றாத பண்பு தான் இந்த மாதிரி ஒரு கசப்பான சம்பவங்கள் அப்படிங்கிறது யூஎஸ்ல வந்து அப்பப்ப இருக்கக்கூடிய ஒரு நிலவரம் தான் அப்படிங்கிறத சொல்லிருக்காங்க ஆனா இந்த கடந்த நான்கு ஆண்டுகள் வந்து ரொம்பவே மோசமானது அப்படிங்கறத கடந்த நான்கு ஆண்டுகள் வந்து எப்பவுமே தான் யூஎஸ் பண்பே வந்து இந்த மாதிரி அப்பப்ப சில கசப்புகள் தான் ஆனா இந்த ஆண்டுகள் அதுலயே ரொம்ப மோசமான ஆண்டுகள் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க சரிங்களா

ஓகே பிரில்லியன்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐக்கானு ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க அடுத்த வீடியோல பார்ப்போம் டாடா